Welcome to PL Raj IAS IPS Academy. So, Bhaktavashalam. In our konja or short period in the Abdi. Bhaktavashalam period of the Pathing Abina, 1963 to 1967 in the Abdi. Either a Ramba Mukimana or Vishi and Solipathing Abina, Namaki, Tansi, 1965 every period of Uruka Patan. Tansi Matuna, whatever word, Matha Edumi would a question like Kamana, where on the Rock Memory Kakamata, Official Language Act on the program, 1963 Pathoshtapodo, Amakateva Paradalam use Panikla. மற்றபடி வேற எதுவுமே கேட்க மாட்டான் டிரான்சி மட்டும் தான் கேட்பான் அடுத்து நம்ம பார்க்க போறது எஸ் ஆஃப் கோர்ஸ் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் வரலாறு நல்லாவே தெரியும் டிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டி வந்து பார்ப்ப செப்டம்பர் 17ல டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 1949ல இந்த பார்ட்டியானது உருவாக்கப்பட்டது ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1967ல என்ன பண்றாங்க இந்த பார்ட்டி வந்து என்னத்தை ஃபார்ம் பண்றாங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க இதுல வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமானது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் நெடுஞ்சலியன் மிஸ்டர் எம் கே தஸ்மின் வந்து முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அதுக்கடுத்தது சத்தியவாணி முத்து இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர்கள் ஸோ இவர்களுடைய பீரியட்ல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னா மிஸ்டர் சி என் அண்ணாதுரையா அம்மாவா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் சி என் அண்ணாதுரை ஐயா தான் ஸோ சி என் அண்ணாதுரையுடைய பீரியட்ல தான் நமக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு சரிங்களா சோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம் ரைட் சோ ஃபர்ஸ்ட் ஒன் அச்சீவ்மெண்ட்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1967ல இவர் கொடுத்த அப்படி இன்னும் சொல்ல போனா லீகல் அண்ட் தென் பொலிட்டிக்கல் சப்போர்ட் டு த இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்க தான் கொடுத்தாங்க இவரோட எய்ம் இதுதான் சரிங்களா இன்னும் சொல்ல போனா இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து எழுதிங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டம்ஸ் நீங்க யூஸ் பண்ண வேணாம் சரிங்களா ரைட் சோ இந்த சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க அதுதான் கரெக்டான ஒரு டம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப கரெக்டா தான் இருக்கும் சரியா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பாக்குறப்ப படியரசு ஸ்கீம் 1967ல மே 15ல கோயம்புத்தூர் அண்ட் தென் சென்னையில நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க சரிங்களா படியரசு திட்டம் படியரசு திட்டம் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கலைஞர் லேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படி ரூபாய்க்கு ஒரு படி அரிசி ரெண்டு ஒரு கிலோ அரிசி ரெண்டு ரூபான்னு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆனிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து ஃப்ரீ ஸ்கீமா வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் அடுத்த சிஎம் மாத்தி வச்சாங்க சோ அப்போ வந்து நமக்கு முக்கியம் என்னன்னா நமக்கு வந்து படியரிசி ஸ்கீமை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வந்து பாக்குறப்ப விலையில்லாத அரிசி திட்டத்துக்கு முன்னோடிகளை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் வித் எங்க ஆரம்பிக்கணும் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது அந்த சத்தியமே ஜெயத்தே இருக்குமில்ல இப்ப 1969ல இதை பண்ணி வைப்படி தமிழக அரசு சின்னத்துக்கு கீழ நமக்கு இருக்கும்ல வாய்மையே வெல்லும் அந்த வாய்மையே வெல்லுங்கிற டிரான்ஸ்லேஷன் கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரு சிஎன் தான் சரிங்களா சோ ஐயா சி என் அண்ணாதுரை பீரியட்ல தான் இது எல்லாம் நடத்தப்பட்டது சோ இவருடைய இவரு போட்ட அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் தமிழகத்துடைய இன்னைக்குத்த இந்த வளர்ச்சிங்கிறது சாத்தியமானுச்சு காமராஜ் ஐயாவுடைய பீரியட் ஒரு தனி எறாவா இருக்கும் அண்ணாதுரை ஐயாவுக்கு பிறகும் அவர்களுக்கு பிறகு அவருடைய வழித்தோன்றல வந்தவருடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும் ஆனா அச்சீவ்மெண்ட் பக்காவா இருக்கும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் சரியா ரைட் பண்ணாங்க அடுத்து வந்து பாருப்ப இன்ட்ரோடியூஸ் தி தமிழ் மீடியம் இன் தி பியூசி பியூசிஸ்ல வந்து பாரு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்சஸ்ல என்ன பண்றாங்க தமிழ் மீடியம் கொடுத்த அப்படி டூ லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வந்தாங்க 1969ல இருமொழி கொள்கையானது கொண்டு வரப்பட்டது சரிங்களா அடுத்தது தமிழ்நாடு நேம் சேஞ்ச் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு பெயர் மாற்ற சட்டம் 1969ல இவர் சட்டமா கொண்டு வந்த அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட வருஷம் 1969 இப்ப தமிழ்நாடு நாள் செல்வியப்பட சொல்லி சொல்லிருக்காங்களா
அனௌன்ஸ் பண்ணாங்களா, இப்ப கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் வந்து பாக்குறப்ப தமிழ்நாடு நாளை பத்தி எழுதுக அப்படின்னு சின்ன ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஒரு த்ரீ மார்க், ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, சிக்ஸ் மார்க்குங்கிறது ஒரே சிக்ஸ் மார்க் ஆகணும் அவசியம் கிடையாது, ரெண்டு த்ரீ மார்க்கா கூட கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணலாம், எழுத முடியுமா? அதுக்கு தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அதே மாதிரி சிஎம் வெல்ஃபேர் ஃபண்டு, முதலமைச்சர் நிவாரண நிதி, அது இவருடைய பேரில் தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்சிட்கோ அண்ட் தென் சிப்காட், இதெல்லாம் இவர் பேரில் தான் உருவாக்கப்பட்டது. லாஸ்ட் கிளாஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, டிரான்சிட்கோ பத்தியும் சிப்காட்டை பத்தியும் பார்த்திருப்பீங்க. ஸோ இது எல்லாம் ஒரு செக்டர், ஓகேவா? இதெல்லாம் ஒரு செக்டரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? அடுத்து போலாமா? எஸ் போலாமாப்பா, எஸ் முத்துவேல் கருணாநிதி, the longest tenure as a CM of Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட கால முதலமைச்சரா இருந்தவர், தொடர்ச்சியா வந்து வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர் வேறையா இருந்தாலும் கூட நீண்ட காலம், கிட்டத்தட்ட நியர்லி வந்து 17 வருடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார். 5 முறை முதலமைச்சரா வந்து பதவி ஏற்றிருக்கிறாப்படி. ஸோ இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ 5 முறை முதலமைச்சராக, முதல் முறை வந்து 1969 to 1971, இரண்டாவது முறை 1971 to 1976, மூன்றாவது முறை 1989 to 1991, நாலாவது முறை 1996 to 2001 வரைக்கும், ஐந்தாவது முறை வந்து 2006 to 2011 அவருக்குரிய விஷயங்கள். இவரோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸஸ் பா. சில ஸ்கீம்ஸஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்க போறோம், சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், 1969 to 1971, இவரோட பீரியட்ல, அதாவது சிஎன் அண்ணாதுரையோட மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர் தான் யாரு, மிஸ்டர் எம்கே அவர்கள். சோ எம்கேவோட பீரியட்ல ஃபர்ஸ்ட் 1969ல இவரோட பீரியட்ல தான் மே டே வந்து பாக்குறப்ப ஹாலிடே வித் வேஜஸ், மே தினத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுமுறையானது வழங்கப்பட்டது, ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அப்படிங்கிறது இவரோட பீரியட்ல தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது 1969 ல் ஏஎன் சட்டநாதன் ஆணையம் அமைக்கப்பட்டது. வரும் அதுக்கப்புறமேட்டு தான் இன்னைக்கு லெவலில் வந்துட்டு இருக்குது. ஸோ ரிசர்வேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஏஎன் சட்டநாதன் கமிஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பாட்டில் நம்ம பார்க்கணும், இது வந்து ரிசர்வேஷன் பாட்லேயும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். பின்னாடி லெட்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பாருப்ப, 1970ல் சேலம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோடைய ஃபவுண்டேஷன் இவிரிப்பீடில் தான் போடப்பட்டது, சேலம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோடைய ஃபவுண்டேஷன் இவிரிப்பீடில் தான் போடப்பட்டது, சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்?